எக்ஸசைஸ் 12.2 13th சம் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி இது வந்து இந்த ரெண்டு வந்து லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழில் மெய் அட்டவணையை பயன்படுத்தி இதனுடைய மதிப்பும் இதனுடைய மதிப்பும் சமமானவை அப்படின்னு நிரூபிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இங்கே நெகேஷன் பி தனியாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே இருக்குது. அதனால் இந்த ரெண்டுத்தையும் வந்து டேரெக்டாக ஒரே டேபிளில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் மட்டும் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து எத்தனை வேரியபிள் இருக்குது, ரெண்டு, பியும் க்யூவும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பி க்யூ எழுதிக்கலாம். அடுத்து பிக்கு நெகேஷன் இருக்கா, இங்கே பிக்கு நெகேஷன் இருக்குது, அப்போ நெகேஷன் பி. அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ இங்கே பாருங்கள், பி ஆர் க்யூ ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு காலம். அதுக்கப்புறம் அதுக்கு நெகேஷன் பிஆர்கியூ, அதுக்கு ஒரு காலம். இடம் பத்தலையும் திருப்பி எழுதிக்குவா, இடம் பத்தலை திருப்பி எழுதிக்கிறேன். பி ஒரு காலம், க்யூ ஒரு காலம், நெகேஷன் பி, பிஆர்கியூ, நெகேஷன் ஆஃப் பிஆர்கியூ, அப்புறம் நெகேஷன் பி அண்டு க்யூ, கடைசியாக நெகேஷன் பிஆர்கியூ ஆர் நெகேஷன் பி அண்ட் கியூ. டபுள் ஃபோர் அந்த பக்கம் இடம் இல்லை, இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ கவனிங்க, இதுதான் க்வெஸ்சனு, நெகேஷன் பிஆர்கியூ ஆர் நெகேஷன் பி அண்டு க்யூ. இப்போ இதில் ரெண்டு வேரியபிள் பி க்யூ மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பி க்யூ எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நெகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பிக்கு மட்டும்தான் நெகேஷன் இருக்குது, அதுக்கு மட்டும் ஒரு காலம் தனியாக போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ள இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், பிஆர்கியூ, அதுக்கு மட்டும் தனியாக போட்டிருக்கோம். மறுபடியும் இந்த பிஆர்கியூ கூட நெகேஷன் எடுக்க சொல்கிறாங்க, அப்போ அதுக்கு தனியாக ஒரு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூக்கு ஒரு காலம், அதுக்கப்புறம் அந்த நெகேஷன் சேர்த்து ஒரு காலம் தனித்தனியும் போட்டுக்கணும். அடுத்தது அடுத்து இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தனியாக ஒரு காலம், கடைசியாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காலம். இப்போது பியில் என்னென்ன இருக்குது பாருங்கள், பியில் என்ன வரும், டிடிஎஃப்எஃப். ஏன் மொத்தம் நாலு, ரெண்டே ரெண்டு வேரியபிள் தான், மொத்தம் நாலு வேல்யூ வரும். அது ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா ரெண்டு டி ஒன்றா வரும், ரெண்டு டிஎஃப், ரெண்டு எஃப் ஒன்றா வரும். அடுத்து கியூவில் ஒன்று ஒன்றா வரும், டிஎஃப் டிஎஃப். இப்போ நெகேஷன் பி, நெகேஷன் பி வேணும், பிக்கு அப்படி நெகேஷன் உள்டவாக எழுதணும். டி இருந்தால் எஃப், எஃப் இருந்தால் டி, இந்த இடத்துல எஃப் எஃப்னு வரும், இந்த இடத்துல டி, இந்த இடத்துல டி. ஓகே, அப்புறம் என்ன, பிஆர்கியூ, பிஆர்கியூ, பிக்கும் க்யூக்கும் ஆர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன், ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் டி, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோன்னா ஜீரோ எஃப். அப்புறம் இதுக்கு நெகேஷன், இங்கே என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே நெகேஷன் எடுக்கணும். டி இருந்தால் எஃப், இங்கேயும் எஃப், இங்கேயும் எஃப், இங்கே எஃப் இருக்குது, அப்போ இங்கே டி. சரி, அடுத்து நெகேஷன் பி க்யூ ரெண்டுத்துக்குமே அண்டு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மறைச்சிக்கலாம். நெகேஷன் பி க்யூ இந்த ரெண்டுத்துக்கு அண்டு, அண்டுன்னா மல்டிபிள் பண்ணும். ஒன் இன்ட்டு ஜீரோ, ஒன் ஜீரோ சார் ஜீரோன்னா எஃப், ஜீரோ ஜீரோ சார் ஜீரோ, ஜீரோன்னா எஃப், ஒன் ஒன் சார் ஒன், ஒன்னுன்னா டி, ஜீரோ ஒன் சார் ஒன், ஜீரோ ஜீரோன்னா எஃப். இப்போ கடைசி என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கும் இதுக்கும் ஆர், இது தனியாக கண்டுபிடிச்சிட்டோமா, இங்கே தனியாக கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த ரெண்டுத்துக்கும் ஆர், ஆர்னால் ஆட் பண்ணணும். ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, ஜீரோன்னா எஃப், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ எஃப், ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன், ஒன்னுன்னா டி, ஒன் ப்ளஸ் ஜீரோ ஜீரோ, ஜீரோனாலும் டி. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க.
இப்போ இந்த ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட நெகேஷன் எஃப் பி மட்டும் பார்க்கணும். நெகேஷன் பி இங்கே பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? பெரிய லெட்டர்லாம் மறைச்சிக்கலாம். இங்கேயும் எஃப்எஃப்டிடி, இங்கேயும் எஃப்எஃப்டிடி, ஒரே மாதிரி இருக்கா? என்ஸ் ப்ரூவ்டு. எழுதி முடிச்சுக்கோங்க. Thanks for watching. Please subscribe our channel.